Hi guys, welcome to my channel. ஐவகை நிலங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதுல வரக்கூடிய கருப்பொருள்கள் மொத்தம் 14 இருக்கு. இந்த 14 கருப்பொருள்கள் இன்னைக்கு நம்ம பூக்கள் பத்தி பார்க்கலாம். குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும். வேங்கை பூ, குறிஞ்சி பூ, காந்தல் பூ. வேங்கை பூ, வேங்கை வந்து நல்ல ஹைட்டா வளரக்கூடிய மரம். இதோடைய பூக்கள் எல்லாம் மஞ்சள் நிறத்துல இருக்கும். இதோடைய தாயகம் இந்தியா, நேபாளம், இலங்கை. வேங்கைக்கு வந்து இன்னொரு அர்த்தம் இருக்கு, புலி. வேங்கை பூத்துச்சுன்னா திருமணம் நடைபெறும் சொல்லி சங்க காலத்துல ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி சங்க காலத்துல இத ஆயுர்வேத மருந்துகள் அதிகமா பயன்படுத்தினாங்க. தேக்கு, சந்தனம் இதெல்லாம் எப்படி விளை போகுமோ அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடியது இந்த வேங்கை மரம். இது வந்து தமிழர்களுடைய ஒரு பாரம்பரிய மரமா தான் கருதப்படுது. இத வந்து களித்தொகையில அழகா வந்து கொடுத்திருப்பாங்க. பாறையில வந்து இந்த வேங்கை மலர்கள் வந்து மஞ்சள் கலர் வேங்கை மலர்கள் விழுந்து கிடக்கிறது. புலிகள் இருக்கிறது மாதிரியே தோற்றமா இருக்கும். இத பாக்குற யானைகள் எல்லாம் உண்மையான புலிகள் தான் அங்க இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாறைய போய் மோதும் அப்படின்னு சொல்லி இந்த களித்தொகையில கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி தெலுங்கர்களுக்கு வந்து புத்தாண்டு வரக்கூடியத வந்து வேப்பம்பூ பூக்கக்கூடியத வச்சு புத்தாண்டு வருது அப்படின்னு சொல்லி கணிப்பாங்க. அதே மாதிரி மலையாளக்காரர்கள் வந்து சரக்குண்டை பூ பூக்கக்கூடியத வந்து புத்தாண்டு வருது அப்படின்னு சொல்லி அத்தப்பூ கோலம் போட்டு அதை வரவேற்பாங்க. சிங்களர்கள் வந்து முருங்கை பூ பூக்கக்கூடியத வந்து புத்தாண்டு வருதுன்னு சொல்லி கணிப்பாங்க. அதே மாதிரி நம்ம தமிழர்கள் வந்து இந்த வேங்கை பூத்துச்சுன்னா புத்தாண்டு வருது அப்படின்னு சொல்லி கணிப்பாங்களாம். அதனால இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கனி வேங்கை. குறிஞ்சி மலர் பத்தி பாப்போம். இந்தியால மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல பூக்கக்கூடியதான் இந்த குறிஞ்சி பூ. மலைப்பாங்கான இடத்துல மட்டும்தான் இந்த குறிஞ்சி பூ பூக்கும். அதுவும் 12 வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும்தான் இது பூக்கும். 200 வகையான குறிஞ்சி பூக்கள் இருக்கு. ஆனா இது எல்லாமே இந்த ஆசியால மட்டும்தான் வளரக்கூடியது. நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம்னா நீலகிரி, கொடைக்கானல் இந்த ரெண்டு இடத்துலயுமே வந்து குறிஞ்சி பூக்கள் பூக்கும். நீலகிரி அந்த பேர் வர்றதுக்கு காரணம் நீல நிற குறிஞ்சி மலர்கள் பூத்து கிடக்கிறது தான். கேரளால இடுக்கி மாவட்டத்துல ஆனைமுடி சிகரத்தை சுத்தி இந்த குறிஞ்சி மலர் பூத்து கிடக்கும். இரவிக்குளம் தேசிய பூங்கா அங்கேயும் இந்த குறிஞ்சி மலர் இருக்கு. இந்த குறிஞ்சி மலர் வந்து கோயில் மணி வடிவத்துல இருக்கும். நீலகிரியில தோடர் இன மக்கள் வாழ்றாங்க, பழியர் இன மக்கள் வாழ்றாங்க. இதுல வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்களோட வயதை வந்து குறிஞ்சி மலர் பூக்கக்கூடிய அதை வச்சுதான் இவங்களோட வயதை கணக்கிடுவாங்க. இந்த தோடர் இன மக்கள் வந்து தேன் எடுப்பாங்க. குறிஞ்சி மலர் பூத்ததுமே தேனீக்கள் வந்து மொச்சிட்டு இருக்கும். இந்த தோடர் இன மக்கள் அதுல உள்ள தேன்களை வந்து அகழ்ந்து எடுக்கிறாங்க. இன்னொன்னு, கேரளாவை விட அதிகமா குறிஞ்சி மலர்கள் பூக்கக்கூடியது தமிழகத்துலதான். குறிஞ்சி பூ ஒரு பெரிய ஒரு அரிய வகையான ஒரு மலர்னே நம்ம சொல்லலாம். இது காந்தல் பூ. காந்தல், கார்த்திகை பூ, கண்வெளி பூ, அக்னிசலம், வெண்தோண்டி, வெங்காந்தல், செங்காந்தல் அப்படின்னு இதுக்கு பல பேர் இருக்கு. இது வந்து கார்த்திகை மாசம் தான் இந்த பூ பூக்கும். இதோட தனி சிறப்பு என்னன்னா நம்மளோட தமிழ்நாட்டுடைய மாநில மலர். இந்த பூ வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் பெருசாதான் இருக்கும். பூக்கும் போது பச்சை நிறத்துல பூத்து வெள்ளை மஞ்சள் இந்த ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆன கலர்ல வரும். அப்புறம் சிவப்பு கலர்ல மாறி நீலம் சிவப்பு இந்த ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆன கலர்ல வரும். இது பாக்குறதுக்கு வந்து தீ வந்து கொழுந்து விட்டு எரியற மாதிரியே இருக்கும். அதனால இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அக்னிசலம். இது வந்து தேன் வந்து அதிகமா இருக்கும். அதனால வண்டு தேனி எல்லாமே எப்பவும் முச்சுக்கிட்டே தான் இருக்கும். வேற பூக்கள் வந்து பூத்த உடனே உதிர்ந்து போயிரும். ஆனா இந்த செங்காந்தல் மலர் வந்து வாடினா கூட அது வந்து பூத்து உதிராது. இது நம்ம உத்து பார்த்தோம்னா நமக்கு வந்து கண்ணு வலி வரும் அப்படின்னு பழைய காலத்துல சொன்னாங்க. அதனால இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கண் வலி பூ. கேன்சரை தடுக்கக்கூடிய கால்சிசின் இந்த இதோடைய விதைகள் கிழங்குகள்ல அதிகமா இருக்குது. இதோட வேர் பகுதிய கண்வழி கிழங்கு, கலப்ப கிழங்கு, வெண்தோண்டி கிழங்கு, கார்த்திகை கிழங்கு இப்படி பல பேர்ல சொல்றாங்க. இதோட கிழங்கு வந்து புதிய புதிய கொடியை வந்து கிளவிட்டு படுத்திக்கிட்டே இருக்கும். இன்னொன்னு, இது வந்து அடுத்த தாவரங்களை பற்றி பற்றி போயிட்டே இருக்கிறதுனாலதான் இதுக்கு பற்றி அப்படின்னு ஒரு நேம் வந்திருக்கு. இதோடைய பூக்களுடைய நிறம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் செங்காந்தல், வெண்காந்தல் இப்படி பல பேர்ல சொல்றாங்க. எங்க அதிகமா பாக்கலாம்னா வேலி சைடுல கிடக்கும், மலைச்சரிவான இடத்துல கூட இது நிக்குது. இப்படி பல சிறப்புகளை பெற்றதுதான் இந்த செங்காந்தல் பூ. முல்லை காடும் காடு சார்ந்த இடமும். பூக்கள் முல்லைப்பூ, குள்ளைப்பூ, தோண்டிப்பூ, பிடவம்பூ. முல்லைப்பூ பரவலா இது வந்து காடுகள்ல வளரக்கூடியது. இந்த முல்லைப்பூ பூக்கக்கூடிய இடத்தான் நம்ம முல்லை நிலம் அப்படின்னு சொல்லுவோம். பாரி வள்ளல் அவரோட தேரை கொடுத்ததுமே இந்த முல்லைக்கு தான். பருவ காலம் அப்படின்னு இதுக்கு எதுவுமே கிடையாது, டெய்லி கண்டினியூஸா பூத்துக்கிட்டே தான் இருக்கும். தளவு, மாகதி, மவ்வல், யூதிகை அப்படின்னு இதுக்கு நிறைய பேர் இருக்கு. குள்ளைப்பூ, குள்ளைப்பூ வந்து பாக்குறதுக்கு ஒயிட் கலர்ல இருக்கும். கோடை காலத்துலதான் இது பூக்கும். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பயன்படுத்தினாங்க. ஆண்கள்
ஆண்கள் வேற பூக்கள் கூட மிக்ஸ் பண்ணி கோர்த்து மாலையா பயன்படுத்தினாங்க. பெண்கள் தலையில வைக்கிறதுக்கு பயன்படுத்தினாங்க. வடுகரின மக்கள் கன்னியா கோர்த்து பயன்படுத்தினாங்க. தோண்டிப்பூ, காந்தல் பூ இருக்கு இல்லையா, அதுல ஒரு வகைதான் தோண்டிப்பூ. குறிஞ்சி பாட்டுல வரக்கூடிய 99 மலர்கள்ல இந்த தோண்டிப்பூவும் ஒண்ணு. மலரும் போது பாக்குறதுக்கு தீ மாதிரியே இருக்கும். இதழ்கள் நிறைந்த பூ இந்த பூ. குவிந்து கொத்து கொத்தா இருக்கிறது மாதிரியே இருக்கும். இதோட கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். கொஞ்சம் பாக்குறதுக்கு இந்த மாதுளம்பழம் பூ இருக்கு இல்லையா, அதே மாதிரிதான் இருக்கும். ஆனா இது வந்து கொஞ்சம் டார்க் கலர்ல இருக்கும். தோன்றி மலையிலதான் ரொம்ப கிடைக்கும். பிடவம்பூ, பிடவூர் அப்படின்னு சொல்லிட்டு சங்க காலத்துல ஒரு ஊர் பேரே இருந்திருக்கு. இந்த பூ வந்து கார் காலத்துல பூக்கக்கூடியது. அதுவும் சாயங்கால நேரத்துலதான் இது பூக்கும். பாக்குறதுக்கு ஒயிட் கலர்ல இருக்கும். இதோட செடியோட நிறைய முள்ளு முள்ளா இருக்கும். இலைகள் எல்லாம் உதிர்ந்து இந்த பூக்கள் மட்டும் விரிஞ்ச மாதிரி அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. இதோட ஸ்மெல்லும் ரொம்ப அழகா இருக்கும். மலைக்காட்டுல பூக்கும். அதே மாதிரி மணல் வெளியான இடத்துலயும் இது பூத்து கிடக்கும். இந்த பிடகை அப்படின்னு சொல்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா பூக்கூடை அப்படின்னு பொருள். மருதம், வயலும் வயல் சார்ந்த இடமும். பூக்கள், தாமரைப்பூ, கழுநீர்பூ, குவளைப்பூ. தாமரைப்பூ இது எல்லாருக்குமே தெரியும், குளத்துல எல்லாம் பூத்து கிடக்கும். இது நம்மோட தேசிய மலர். நமக்கு மட்டும் இல்ல, வியட்நாம் நாட்டுக்கும் இதுதான் தேசிய மலர். இது வந்து காலையில வந்து மலர்ந்து நைட்டு வந்து குவிஞ்சிரும். நிறைய கலர்ஸ்ல இருக்கு. ஒயிட் கலர், ப்ளூ கலர், எல்லோ கலர், இப்படி பல வகையான கலர்ஸ்ல இருக்கு. குவளைப்பூ, குவளைப்பூ வந்து அல்லி, அல்லி வெரைட்டி தான். வெள்ளை கலர் அல்லி மாதிரி இருக்கும். குளத்துல எல்லாம் பூத்து கிடக்கும். செங்குவளை, கருங்குவளை, வெண்குவளை இதுலயும் இப்படி நிறைய கலர்ஸ் இருக்கு. இது நல்ல மனம் வீசக்கூடிய ஒரு மலர் தான் குவளை மலர். ஆம்பல்னு ஒரு மலர் உண்டு, அதுல வந்து மனம் வராது. ஆனா இந்த குவளை மலர்ல மனம் வரும். நெய்தல், கடலும் கடல் சார்ந்த இடமும். பூக்கள், நெய்தல் பூ, தாளம்பூ, முண்டகப்பூ, புன்னைப்பூ, ஞாழல் பூ. புன்னைப்பூ சிங்களர்கள் தொம்பன் சொல்லுவாங்க, மலையாளிகள் புன்னாகம்னு சொல்லுவாங்க, தமிழர்கள் புன்னைன்னு சொல்லுவோம். கடற்கரை பகுதியில தான் நிறைய இருக்குது. அந்தமான் பகுதியில ரொம்ப பாக்கலாம். உப்பு நீர், களிமண் இந்த மாதிரி இடத்துல நிறைய வரும். இதோடைய மரங்கள் வந்து படகு செய்ய பயன்படுது. இதுல இருந்து வரக்கூடிய எண்ணெய விளக்குல ஊத்தி பயன்படுத்துறோம். ஒரு கொத்துல இது வந்து 4 to 15 வரை பூக்கள் இருக்கும். ஒயிட் கலர் பூ, துகள்கள் மட்டும் எல்லோ கலர்ல இருக்கும். இதோட இலையெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். தாளம்பூ, தாளம்பூ நீர்நிலைகள்ல தான் ரொம்ப செழிச்சு வளரும். இந்த நீர்நிலைகள்ல வளரக்கூடிய இந்த தாளம்பூவை பெண்கள் வந்து தலையில வைப்பாங்க. இது வந்து ரொம்ப மனமாதான் இருக்கும். கூந்தல் கூட சேர்த்து வச்சே பின்னி தலையில வைப்பாங்க. இதோட இன்னொரு இனம் தான் கைதை. அதுவுமே நீர்நிலைகள்ல தான் வளரும். ஆனா இந்த தாளம்பூ தலையில சூடக்கூடியது. கைதை வந்து நிழல் மட்டும்தான் தரும். ஞாழல், ஞாழல் வந்து பொன்னாவரசு, புலிநக கொண்டை அப்படியெல்லாம் இந்த மரத்தை சொல்லுவாங்க. இதோடைய பூக்கள் எல்லாம் வெஞ்சிர கடுகு போலதான் இருக்கும். பூக்கள் எல்லாம் ரெண்டு கலர்ல இருக்கும். அதாவது ஒன்னு வந்து ஒரு மாதிரி பொன்னிற கலர்ல இருக்கும், இன்னொன்னு வந்து கருநிற கலர்ல ஒரு கலர்ல இருக்கும். எல்லா நிலத்திலயுமே இது வந்து பூக்கும். அப்படி இருந்தாலுமே இது வந்து அதிகமா பூக்கக்கூடியது இந்த நெய்தல் நிலத்துல மட்டும்தான். ஞாழல் பூல இருந்து ஒரு மனம் தான் வரும், ஒரு நல்ல ஒரு மனம் கிடைக்கும். இந்த பூக்கு வந்து நிறைய அடைமொழி பெயர்கள் இருக்கு. சிறுவி ஞாழல், நறுவி ஞாழல், நறுமலர் ஞாழல், பன்மான் புதுவி ஞாழல், பசுநனை ஞாழல், தண்ணிய கமலும் ஞாழல், இணர்ந்ததை ஞாழல், குவி இனர் ஞாழல், அப்படி நிறைய நிறைய ஒரு அடைமொழி பெயர்கள் இருக்கு. பாலை, மணலும் மணல் சார்ந்த இடமும். பூக்கள், குராம்பு, மராம்பு, பாதிரிப்பூ. பாதிரிப்பூ, பாதிரிப்பூவோட இலை, பூ, வித, காய் எல்லாமே மருத்துவ பயன் உள்ளது. இதுக்கு நிறைய பெயர் இருக்கு. அம்பு, அம்பு வாகினி, பாடலம், புன்காளி, அப்படி நிறைய பெயர் இருக்கு. இந்த பாதிரி மலர் வந்து பன்னன் வாழ்ந்த சிறுகுடியில தான் அதிகமா இருந்திருக்கு. வேனில் காலத்துலதான் இந்த பாதிரிப்பூ வந்து பூக்கும். இதோட இலைகள் எல்லாம் உதிர்ந்துட்டு அதுக்கப்புறமா இது பூக்கும் போது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பெண்கள் எல்லாம் இத தலையில வச்சுக்குவாங்க இந்த பூவை. இந்த வீடியோல நம்ம ஐவகை நிலங்களுடைய பூக்கள் பத்தி பார்த்தோம். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ்.